அறிமுகப்படுத்திய செல்வராணி. அப்புறம் எல்லாருக்குமே நன்றிகள். முக்கியமாக இதில் நன்றி சொல்ல வேண்டிய ஆட்கள்னா, கடந்த வருடம் நாங்கள் ஆதவன் நூலகம்ன்ற பேரில் எங்கள் வீட்டிலேயே ஒரு லைப்ரரி ஆரம்பித்தோம். என் பையனோட பேரில் தான் ஆரம்பித்தோம். நிறைய பசங்க வருவாங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர், ரெகுலராக வரவங்க ஒரு 15-20 பேர்கிட்ட இருப்பாங்க. பெரும்பாலும் வீட்டிலேயே தான் இருப்பாங்க. எப்போவுமே காலையிலேருந்து ராத்திரி வரைக்குமே வீட்டில் இருப்பாங்க. நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்டேருந்து பிக் பண்ண ஸ்டோரிஸ் தான் இதெல்லாமே. இதில் முக்காவாசி பக்கங்கள் வந்து நிஜமாமே அவங்க பேசி, நான் பேசி, சுற்றி இருக்க பசங்க பேசி அதை ஞாபகப்படுத்தி திரும்ப எழுதுனது தான் இந்த புத்தகம். இதில் வந்துட்டு நான் என்னுடைய கற்பனைங்கிறது வந்து ரொம்ப குறைவு. அவங்களுக்கு நிஜமாமே சொன்ன அறிவியல் தகவல்கள் அதெல்லாமே தான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ நன்றி சொல்லணும்னா முக்கியமாகவே எங்கள் நூலகத்துக்கு வர பசங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அதை நாங்கள் ரொம்ப அவசரமாக தொகுத்து கொடுத்தோம். உடனே ரிலீஸ் பண்ணதுக்கு வாசகசாலைக்கும் மிக்க நன்றி. இப்போது செல்வராணி நிறைய சொன்னாங்க, அதில் சில பாயிண்ட்ஸ் நான் ஆட் ஆன் பண்ணும். இந்த ஜென்ரேஷனில் நிறைய பேருக்கு வந்துட்டு ஜென்டில் பேரண்டிங்கோட அவேர்னஸ் நிறையவே இருக்குது. குழந்தைய நம்ம நிறைய திட்டிடக்கூடாது, நம்ம குழந்தைய ரொம்ப ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்ட்டு. லாஸ்ட் ஜென்ரேஷன் அதோட லிமிட்ஸில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கும். நம்ம எந்தளவுக்கு செல்லம் கொடுக்கலாம், எந்தளவுக்கு வேண்டாம் அப்படின்னு. இப்போ அதோட அவேர்னஸ் நான் லைப்ரரிக்கு வர பசங்களை வச்சு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். நிறைய வந்துட்டு எவ்வளோ லிமிட்ஸ், எவ்வளோ வேண்டாம், அதில் அந்த லிமிட்ஸ் இருக்குது. பசங்களுமே பசங்கக்கிட்ட ரொம்ப நான் அட்மயர் பண்ணுற விஷயம், இல்லை இந்த புத்தகத்துக்கு அந்த செரிஷ், எல்லா புத்தகத்துலேயுமே ஒரு உயிர் இருக்கா இல்லையாங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த உயிர் வந்துட்டு எனக்கு அவங்கள்ட்ட இருந்து தான் கிடைக்கும். என்ன நடந்தாலுமே அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதாவது ஒரு பையன் வந்து இமோஷ்னலாகவும் இருப்பான், ஹாப்பியாகவும் இருப்பான், காலையிலேருந்து ரொம்ப கோபமாக இருப்பான், சாயங்காலம் எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறம் அழுவான். எங்கள் அம்மா வந்து என்னை இப்படி சொல்லிட்டாங்கக்கா, என்னை இப்படி நடத்திட்டாங்க, எனக்கு இது பிடிக்கல. அதுக்கப்புறம் அவன் மனசில் இருக்கிறதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவன் வந்து சப்ஜெக்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவான். அதெல்லாம் இன்னும் அழகாக இருக்கா, அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதை ஒவ்வொரு பசங்களுமே வந்து ஒரு பூக்கள் மாதிரி எனக்கு தோணும். இவன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அந்த ப்ராசஸ் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்து இவனை வளர்க்கும் போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இவனும் நிறைய பேர் கூட பழகுவான். அதே சமயம் இவன் எப்படி அதை பார்க்குறான் அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு சிறுவர் கதை எழுதுறதுக்கான அடிப்படையான விஷயமாக நான் அதை நினைக்கிறேன். ஒரு குழந்தைய புரிஞ்சுக்கிட்டு, அந்த ஒரு குழந்தை மட்டும் இல்லை, நிறைய குழந்தைங்களை புரிஞ்சுக்கும் போது தான் நம்ம வந்து அவங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ அதை நம்ம தர முடியும். நான் பசங்க லைப்ரரி ஆரம்பிக்கும் போது அவங்க சொன்னேன், நான் படிக்கவே மாட்டேங்க்கா அப்படின்னு சொல்லுவாங்க. எழுது நாங்கள் படிக்கவே மாட்டோம்க்கா, எங்களுக்கு புக்கே பிடிக்காதுன்னு சொல்லுவோம். எழுது படிக்கவே மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் புக் ரிலீஸ் பண்ணப்போ அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக உட்காந்து படித்தாங்க. அது எனக்கு நிஜமாமே ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்டா நீங்கள் இதை படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ, இல்லைக்கா இதுதான் டெய்லி நடக்குமே, இதில் இருக்க விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதை நாங்கள் ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக படிக்கிறோம். திரும்பவும் அதில் இருக்க அந்த கின்சுகி என்ன, அந்த ஃப்ளவர் பற்றி என்ன, அதை ரிமைண்ட் பண்ணிக்கிறதுக்காகலாம் ஓப்பன் பண்ணி படித்தாங்க. அது எனக்கு நிஜமாமே ரொம்ப பெருமையாக இருந்தது. அப்போ நம்ம இவங்களுக்கு இதை தான் தரணும் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. நம்ம ரொம்ப இமோஷ்னலான விஷயங்கள்லாம் வெளியே பார்ப்போம். கஷ்டப்பட்டு ஜெயித்தாங்க, இல்லை இவங்க பாரு எப்படி உழைச்சிருக்காங்க, அதெல்லாம் நம்ம அவங்கள்ட்ட சொல்லுவோம். அது அவங்க மனசு வரைக்குமே போக மாட்டேங்குது. அது நமக்கு வருத்தமாக இருக்கும். நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம், நம்ம இவன் கவனிக்கவே மாட்டேங்கிறான் பாரு, நான் இவனுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறேன், கவனிக்கவே மாட்டேங்கிறான். அவங்களோட அவங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள், அவங்க அதை எடுத்துக்கிற விதம் ரெண்டும் வேறு வேறு மாதிரி இருக்குது. அது நம்ம பார்த்து அவங்களோடைய பழகிட்டே இருக்கும் போது தான் நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியுது. ஸோ தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அந்த புக்கு நம்ம எழுதுகிற புத்தகத்துக்கும் அவங்களுக்கு தேவைப்படுற விஷயத்துக்கும் வித்தியாசம் இருக்கனால தான் அவங்கள்கிட்ட வாசிப்பை குறையுது. ரெண்டாவது, இவன் வயசில் மட்டும் இல்லை, பெரிய பசங்களுமே நம்ம பண்ணுறதை வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்குறாங்க. நம்ம பண்ணுறத பார்த்து பண்ணுறாங்க. நான் ரெகுலராக ஒரு இன்டர்வலில் ஏதாவது புதுசாக கற்றுக்கணும்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ ரீசெண்டாக வந்து போர்ட்ரேட் ட்ராயிங் கற்றுக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். 5 நாள் வரைஞ்சிருப்பேன், ஹால்லையே டேபிள் போட்டு அதில் தான் வரைவேன். 6வது நாள் ரெகுலராக வர பையன் கேட்டான், அக்கா எனக்கும் இதை சொல்லிக் கொடுங்க நான் வரேன்னு. ஏ ஒத்தாளுக்கு நான் எப்படா சொல்லித்தருது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஆமாம், அடுத்த நாள் 5 பேரோடு வந்தான். எங்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்கக்கா அப்படின்னா, எல்லோரும் கூட்டமாக உட்காந்து ட்ராயிங் பண்ணோம். அப்போ எங்களுக்கு ஜாலியாக இருந்தது. அப்போ வேறு என்னடா வேணும், எங்களுக்கு செஸ் கிளாஸ் வச்சு கொடுங்கக்கா அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் அதுக்கு ஆள் தேடணும். அவங்களோட தேவைகள்லாம் சொல்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குங்கும் போது மனசில் இருக்கிறதையும் நிறையா சொல்லுவாங்க. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொருத்தர் வெயிட் பண்ணுவான், எல்லோரும் போட்டுன்னு. போயினப்புறம்
சொல்லுவாங்க, எங்கள் அம்மாக்கிட்டே இது சொல்லுங்க, எங்கள் அம்மாட்ட இதை சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரகசியமாகவும் சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லாதீங்கக்கா, இன்டெரக்டாக வேணால் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற ஏன்னா நம்ம சொல்லும்போது சாஃப்டாக சொல்லுவோம், அவங்களுக்கும் ஹர்ட் ஆகாது. எங்கள் எனக்கு எப்படி சொல்லுறது தெரியாதுங்கக்கா, நான் சண்டை போடுவேன் எங்கள் அம்மாட்ட சமயம் அப்படின்வான். எப்படிங்கக்கா சொல்கிறது அப்படின்னு நைஸாகவும் வந்து கேட்பானுங்க. எப்படி சொல்லிக்கா ஓகே பண்ணுறது, நீங்கள் வேணால் எங்கள் அப்பாட்ட பேசி பாருங்களேன் அப்படிலாம் சொல்லுவானுங்க. அது புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க எங்களுக்குள்ளே இருக்க பேரியர் குறைய ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்கு வந்தால் அக்காட்ட என்ன வேணாலும் சொல்லலாம். காலையில் அவங்க ஸ்கூலுக்கு கிளம்புறதுல ஆரம்பித்து ஸ்கூலில் நடந்தது, அப்புறம் அவங்க அம்மா திட்டினது, ஈவினிங் வரைக்கும் என்ன நடக்கோ எல்லாரோட ஸ்டோரியும் எல்லாருமே வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. அதுலேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கிடைக்கும். அந்த அதெல்லாமே நம்ம வந்து அவங்கள்ட்ட மாற்றி சொல்லும்போது அவங்க நிறைய புரிஞ்சுக்குவாங்க. நிறைய கிரே ஸ்டோரிஸும் இருக்கும். ட்ரக்ஸ் உட்பட அதாவது சில ஸ்கூலில் வந்து நாங்கள் இங்கேருந்து பார்த்துருக்கோம், இவங்க இந்த மாதிரி தவறான விஷயங்கள் ஈடுபடுறதை பார்த்து அதையுமே ஃப்ரீயாக வந்து சொல்லுவாங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நம்ம சொல்லி கொடுத்தா அதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவத்துக்கு பசங்க வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரைடாக சொல்லணும்னா எங்கள் லைப்ரரி. அது நாங்கள் எதேச்சியாக ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப என்னால் சின்ன பசங்க கூட இருக்கிறது எனக்கு பிடிக்குன்றனால ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் அது தந்திருக்க என்லைட்மெண்ட், என் லைஃப் அது மாற்றிருக்க விதம் வந்துட்டு வேர்ட்ஸில் வந்துட்டு அதாவது இப்படி அப்படின்னு சொல்லிட முடியாது. நிறைய என் வாழ்க்கையும் மாற்றிருக்கு, அவங்களோட லைஃப்லேயும் என்னால் நிறைய மாறுதல்கள் செய்ய முடிஞ்சதுங்கிறது எனக்கு வந்துட்டு ரொம்ப பெருமையான விஷயந்தான். ஸோ இந்த புத்தகம் வந்து முழுக்க முழுக்கவே நான் என்னுடைய நூலகத்துக்கு வர சிறுவர்களுக்கு தான் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். அது இல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த லிட்டில் பாம் வந்துட்டு என்னை எழுதி விட்டது, அதுக்கும் வந்து அவருக்கு வளர்ந்ததுக்கப்புறம் வந்து நன்றி அவர் புரிஞ்சுக்குவார். ஸோ எல்லாமே அவனோட பேரில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இவனுக்கும் எனக்கும் எங்கள் பசங்களுக்கும் எல்லாத்துக்குமே மகிழ்வு தரக்கூடிய ஒரு விஷயமாக இந்த புத்தகம் அமைஞ்சது. முதல் புத்தகம் கரெக்டாக 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள் அன்றைக்கி ரிலீஸ் பண்ணோம். கோயின்சிடென்ஸ், இதே நாள் அன்றைக்கி இந்த புத்தகத்துக்கு அறிமுக விழா நடந்திருக்கு. மிக்க நன்றி வாசகசாலை. தேங்க்யூ செல்வராணி. வந்த எல்லாருக்கும் நன்றி.